கேள்வி, இந்தியா ஏன் நம்பவில்லை? இந்திய பெருங்கடல்ல அந்நிய சக்திகள் வந்து இந்திய நலன்களுக்கு எதிராக தலையிடாமல் பாதுகாப்பும் அரணாக நாங்கள் தமிழீழம் இருக்கும் என்று தலைவர் பிரபாகரன் உறுதி கொடுத்திருக்கிறார். பகிரங்கமாகவும் கொடுத்திருக்கிறாங்க, வேறு வழிகளையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா இதை ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்பதுதான் கேள்வி. அவங்க பொதுவா சொல்றது, தனியிடம் பிறந்தாக்க தமிழ்நாடும் தனி ஆயுதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அருள் ஒரு செய்தி சொன்னார், பாயில் நின்று போச்சு ஒரு சீட்டு கொடுத்ததுனால. யூதர்களுடைய ஒரு இணையதளத்தில் பார்த்ததா சொன்னார், தரவு தனியா இப்ப சொன்னார், கேட்டேன் என்னன்னு. பிரபாகரன் நாளைக்கு தலைவரா ஜனாதிபதியா பிரதமரா வந்துட்டாங்க, ஒரு சோழ பேரரசு தான் அந்த கடலோரத்துல உருவாருதான் அர்த்தம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடலை ஆண்டது சோழ பேரரசு தான், அது சாதாரண ரத்தம் அல்ல. மறுபடியும் ஒரு சோழ பேரரசுக்கு நீங்க விற்கிறதா அர்த்தம். இது ஒரு முக்கியமான கருத்து. இது நீங்க பிரபாகரன் சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்ப முடியாது அப்படிங்கிறான். தமிழரை நம்ப முடியாது. ஏனென்றால் இந்த இனம் அவ்வளவு பழமையானதும் வலிமையானதும், இந்த மொழியும் அப்படித்தான். நம்மகிட்ட கருங்காலிகள் எல்லாம் உண்டு, கருணாக்கள் இல்லையா இருப்பார்கள். ஆனால் நம் இனத்துக்கு என்ன ஒரு பொது உளவியல் இருக்கிறது, தமிழ் இனத்துக்கு என்ன ஒரு பொது உளவியல் இருக்கிறது. அது இன்னைக்கு படுத்துக்கிறந்தாலும் நாளைக்கு எழுந்துடும். அவர் அந்த மொழி சும்மா விடாது, இந்த தமிழ் சும்மா விடாது, தமிழ் வரலாறு அவனை சும்மா விடாது. எனவே அவர்கள் வந்து தமிழர்களை நம்ப தயாரா இல்லை. இந்தியா வந்து தமிழர்களை நம்பறோம்னு பகை சக்தியா கருதுது. இந்திய அரசு அதனுடைய உண்ணாளம்பர் எதிரி தமிழர்கள் தான். நீங்க வந்து இந்தியாவே மாறி கருத்து வைத்திருந்தால், பல தொந்தரவு பண்றான் சிங்களன். இந்தியா எவ்வளவோ துணை செய்து கூட சிங்களன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப விசுவாசமா இல்லை. ஒரே இனம் தான் அவங்க எல்லாம், ஆரிய இனம் தான். இருந்தாலும் ஏதோ அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை இருக்கு. சீனாவுக்கு பக்கம் நெருக்கமா இருக்கான், பாகிஸ்தான் பக்கம் நெருக்கமா இருக்கிறான். வங்காளதேச யுத்தத்துல போய் வங்காளதே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தான் செயல்பட்டாங்க இலங்கை அரசு. பல சம்பவங்கள் இருக்கு. ஆனாலும் இந்தியா என்பது தமிழர்களை நம்புவதா சிங்களன் நம்புவதா என்றால், சிங்களனை நம்பலாம், தமிழனை நம்ப கூடாது. சீனா வருவது இலங்கைக்கு வருவது ஆபத்தா, ஈழ அமைவது ஆபத்தானா? ஈழ அமைவது தான் ஆபத்து, சீனா காரணம் கூட பாத்துக்கலாம் என்பதுதான் இந்திய அரசுடைய நிலைப்பாடு. இப்ப இந்திய அரசு தமிழீழத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தா வல்லரசுகளும் தன்னுடைய கருத்தை மாத்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்பர் ஒன் எதிரி தமிழினத்துக்கு யார் என்றால் இந்திய அரசு தான், இந்தியா தான். அப்புறம் தான் அமெரிக்கா, அப்புறம் தான் சிங்களம். தயவு செய்து இந்த புரிதலுக்கு வாங்க, இதை பத்தி ஒரு விவாதம் வேணாலும் வைங்க. இப்ப தமிழீழ அரசு அமையணும், ஏன் தமிழ் தேச அரசு தமிழ்நாட்டில் அமையக்கூடாதா? கூடாது என்ற கருத்து மே 17 கிடையாது. கவனம் செலுத்துங்கள். இங்க உள்ள நமக்கு முதல் முன்னுரிமை தமிழ் தேச குடியரசு தமிழ்நாட்டில் அமைப்பதாக தான் இருக்க முடியும். அதுதான் ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கு உகந்த வழி, இந்திய அரசை பணிய வைக்கக்கூடிய வழியும் அதுதான். இந்திய அரசு உங்களுடைய கோரிக்கை ஏற்காது, அது திருந்தாது, அது வருந்தாது, எதுவும் செய்யாது. இந்திய அரசை பணிய வைக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருந்தால் ஈழத்திற்கான கதவு திறக்கும். இந்திய அரசை பணிய வைக்கும் சக்தி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இல்லை என்றால் ஈழத்தின் கதைகளை நாம் பேசிக்கொண்டுதான் இருக்க முடியும். இப்ப இந்தியாவை பணிய வைக்கக்கூடிய சக்தி என்ன இருக்கு? உங்க பிரச்சனைக்கு உங்க மீனவர்கள் 60 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கா, தமிழ் இனம் பழிவாங்கப்படுகிறது இந்தியாவில். எனவே தமிழ் தேசிய அரசியலை, தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியலை முதன்மைப்படுத்தி விரிவுபடுத்தி மக்கள் பெருவெள்ளம் ஆதரிக்கிறது போல் இதை செய்துவிட்டால் இந்தியா பணியும், நமக்கும் பலன் கிடைக்கும், ஈழத் தமிழர்களுக்கும் பலன் கிடைக்கும்.